சீந்தல் கொடி. சீந்தல் கொடி இதய வடிவ இலைகளையும் தக்கையான சாற்றுள்ள தண்டுகளையும் காகிதம் போன்ற புறத்தோலையும் உடைய எரு கொடி. கொடியின் தரை தொடர்பு அகற்றப்பட்டால் கொடியின் மெல்லிய விழுதுகள் வளர்ந்து தரையில் ஊன்றி கொடி தழைக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதில் அவரை விதை போன்று சிவப்பு நிற விதைகள் உண்டாகும். இதன் விழுதுகள் 30 அடி நீளங்கூட வளரும். சிந்தல் கொடியின் மருத்துவ குணங்கள். முதிர்ந்த சிந்தல் கொடியை நறுக்கி இடித்து நல்ல நீரில் கரைத்து வடிகட்டி அசையாது சில மணி நேரம் வைத்திருந்து நீரை வடித்து பார்க்க அடியில் வெண்ணிறமான மாவு படிந்திருக்கும். மீண்டும் நீர் விட்டு கரைத்து தெளிய வைத்து இரத்து எடுத்து உலர்த்தி வைக்க பளிச்சிடும், வெண்ணிற பொடியாயிருக்கும். இதுவே சிந்தில் சர்க்கரை எனப்படும். இது ஓர் கர்ப்ப மருந்தாக கருதப்படுகிறது. உணவு கட்டுப்பாடுடன் நீண்ட நாள் சாப்பிட பல பிணிகளும் நீங்கும் என்பதாம். சிந்தில் உடற்பலம், சிறுநீர், தாய்ப்பால், பித்தம் ஆகியவற்றை பெருக்கும். முறை நோய், மஞ்சள் காமாலை, வாதம், கேன்சர், அல்சர், இரல் நோய் ஆகியவை தீர்க்கும், உடல் தேற்றும். சீந்தில் சர்க்கரை, கல்லீரல், மண்ணீரல் ஆகியவைகளை உரம் பெறச் செய்யும். பிற மருந்தின் சேர்க்கையுடன் நீரிழிவு, காமாலை, பாண்டு, சோகை, வீக்கம், இருமல், கபம், சளி, வாந்தி, காய்ச்சல், மூர்ச்சை ஆகியவற்றை தீர்க்கலாம். செந்தில் கொடி நெற்பொறி வகைக்கு 50 கிராம் 1 லிட்டர் நீரில் இட்டு 150 மில்லியாக வற்ற காய்ச்சி காலை மதியம் மாலையாக 50 மில்லிலிட்டராக குடித்து வர மேக வெப்பம் தாகம் தீரும். முதிர்ந்த செந்தில் கொடிகளை உலர்த்தி பொடித்து காலை மாலை அரை தேக்கரண்டி பாலுடன் சாப்பிட்டு வர உடல் உரம்பிரும். பனங்கற்கண்டுடன் சாப்பிட கை கால் அசதி மிகுதியாகும், உடல் மெலிவு, விரல்களில் சுறுசுறுக்கென்று குத்துதல் ஆகியவை தீரும்.